ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்துடலாம். இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரி மாதத்துடைய 7ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கிரத ஆண்டு 10வது மாதமான தை மாதத்துடைய 24ஆம் நாள். அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப இன்றைய புதன்கிழமை ஒரு சிறப்பான நாளாக வந்திருக்கு. இன்றைய நாள் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரதோஷமானது வந்திருக்கு. இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தை பிரதோஷம். இன்றைய இந்த தை பிரதோஷத்தை முன்னிட்டு மாலை வேளையில் நந்தி தேவருக்கு அருகும்புல் மாலை அணிவித்து இந்த மாதிரி அர்ச்சனை வழிபாடு வந்து செய்யணும். ஸோ அதை செய்யக்கூடிய அத்தனை பேர் வாழ்வில் எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நன்மைகளாக மாறும். ஸோ வாழ்க்கையில் நன்மைகள் மாறுவதற்கு இன்றைய நாள் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை எப்படி அணிவிக்கணும், அதை அணிவிக்கும் போது என்ன மாதிரியான மந்திரங்கள் சொல்லணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தை பிரதோஷ வீடியோ. இந்த ஸ்பெஷல் தை பிரதோஷ வீடியோவை அத்தனை பேர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தை மாதம் என்றாலே ரொம்ப விசேஷமான மாதமாக கருதப்படும். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பண்டிகைகளுக்குமே அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும் என்று சொல்லப்படுது. அதில் இன்றைய நாள் பிரதோஷமானது வந்திருக்கு. அதனால் இந்த பிரதோஷத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க, தை மாத பிரதோஷத்துடைய சிறப்பையும் இந்த நன்னாளில் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளையும் பார்க்கலாம். தை மாத பிரதோஷ நன்னாளில் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு இன்றைய நாள் சென்று நந்தி தேவருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்தையும் சிவலிங்க திருமேனிக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்தையும் கண்குளிர தரிசிக்க வேண்டும். மேலும் அப்படி இன்றைய நாள் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கும் கவலைகளையும் துக்கத்தையும் போக்கி அருள் புரிவார் சிவனார். அதனால் இன்றைய நாள் கோவிலுக்கு போய் அபிஷேகத்தை பார்க்காம மட்டும் இருக்காதீங்க. நற்றுணையாவது நமச்சிவாயம் என்று ஒரு பழமொழி இருக்குது. நமச்சிவாயம் எனக்கூடிய 5 எழுத்து மந்திரம் வலிமை மிக்கது. இந்த பிறவியை நாம் கடைத்தேற்ற உதவுவதற்கு மெயினான ஒரு மந்திரமே இந்த மந்திரம்தான். முக்தியை தர இருக்கக்கூடியது என்றெல்லாம் இந்த மந்திரத்தை போற்றலாம் என்று சிவபக்தர்கள் நிறைய உணர்ந்து கூறியிருக்காங்க. அந்த வகையில் மாதந்தோறும் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திர நாளும் சிவராத்திரி நாளும் சிவபெருமானுக்கு மிக முக்கியமான தினங்களாக போற்றப்பட்டு வழிபாடு செய்யப்படுகிறது. அதே போல் திங்கக்கிழமையில் வரக்கூடிய சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய பிரதோஷம் ரொம்ப விசேஷம். சனியில் வரக்கூடிய பிரதோஷ விசேஷம், புதன்கிழமையன்று வரக்கூடிய பிரதோஷமும் விசேஷம். திங்கக்கிழமையன்று திங்கள் எனப்படக்கூடிய சந்திரனை பார்த்திங்கன்னு சுங்களை சூடிய சிவபெருமானுக்குரிய சிவனாரை தரிசிக்கக்கூடிய அற்புதமான நாளாக வழிபட்டு வரக்கூடிய வழக்கம் பார்த்திங்கன்னு சுங்களை சிவனடியார்கள்கிட்ட நிறைய இருக்குது. சிவ வழிபாட்டிலேயே மிக முக்கியமானதாக கொண்டாடப்படுவது பிரதோஷம். அற்புதமான பிரதோஷ நன்னாளில் சிவன் கோவிலுக்கு இன்றைய நாள் செல்வதும் நந்தி தேவரை சிவலிங்க திருமேனையும் தரிசிப்பதும் புண்ணியத்தை இன்றைய நாள் தந்தருளும் என்று போற்றுகிறார்கள் சிவாச்சாரிய பெருமக்கள். அதனால் இன்றைய நாள் மிஸ் பண்ணிடாதீங்க. பிரதோஷ சரிதரிசனம் நம்ம பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்க இருக்குது. முற்பிறவில தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை எல்லாம் போக்க இருக்கக்கூடியது பிரதோஷம். ஒவ்வொரு கிழமையில் வரக்கூடிய பிரதோஷமும் மகத்துவம் வாய்ந்தவை, எண்ணற்ற பலன்களை தரக்கூடியவை. அதில் புதன்கிழமை வரக்கூடிய இந்த பிரதோஷம் ரொம்ப சிறப்பானது. புதன்கிழமையன்று வரக்கூடிய பிரதோஷத்தினான இன்றைய நாள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு செல்வதும் சிவ தரிசனம் செய்வதும் வாழ்வில் நமக்கு தடைப்பட்ட மங்கள காரியங்கள் அனைத்தும் நடந்தேறும் என்று சொல்லப்படுது. பிள்ளை செல்வம் கிடைக்க இல்லாமல் இருக்கிறவங்க இன்றைய நாள் சிவன் கோவிலுக்கு போய் நீங்கள் நின்னிங்கனாவே பிள்ளை செல்வம் கிடைக்கும், பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இன்றைய நாள் கோவிலுக்கு போனாவே நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். புதன்கிழமை என்று பிரதோஷத்துடைய இன்னொரு சிறப்பம்சம், புதன்கிழமை ராகு காலத்தை தாண்டி வரக்கூடியது தான். ஸோ 4:30 to 6:30 இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அவ்வளோ அளப்பரியான சக்தியானது இருக்குது. இந்த நேரத்தில் நாம் சிவன் கோவிலில் விளக்கேற்றி வழிபட்டு விட்டு நாம் நந்தி தேவருக்கு நடைபெறக்கூடிய பூஜையில் வந்து மனசார கண்குளிர தரிசித்து நாம் பார்க்கறது வாழ்வில் இதுவரை இருந்த துக்கங்களை எல்லாம் போக்கும், கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யும். இது வந்து இன்னை தினம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது.
அதே போல தை பிரதோஷத்தில் சிவ வழிபாடு இன்று நாள் செய்வோம், சிவ தரிசனமும் செய்வோம். சிவனாருக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லா விதமான இதையும் பண்ணி நாம் முழுசாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய பலனை அடையலாம். நந்திதேவருக்கு இன்று நாள் அருகம்புல் மாலையை வங்கி சாத்துங்க, அது ரொம்ப 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 விசேஷம். சிவனாருக்கு வில்வம் சாத்தி வேண்டி கொள்ளுங்க, நந்திதேவருக்கு அருகம்புல் மாலையும் சாத்துங்க. ஆக மொத்தம் இன்று நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை பிரதோஷத்தில் கோவிலுக்கு போக வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை பிரதோஷத்துடைய சிறப்பை வந்து பார்த்துட்டோம். இப்போ புதன்கிழமை வருது இல்லையா, அதனால் இந்த பிரதோஷ வழிபாடுடைய பலன்களை வந்து கொஞ்சம் சொல்லிடுறேன். ஏன்னா மெயினாக செய்ய வேண்டிய விஷயத்தை சொன்னால் அதை நீங்கள் கரெக்டாக செய்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்ல, அதனால் மெயினாக செய்ய வேண்டிய விஷயத்தையும் வாங்க பார்க்கலாம். புதன்கிழமையான இன்றைய பிரதோஷம் அமைந்திருக்கிறது நற்பலன்களை வந்து தந்தரலக்கூடியதாக அமைந்திருக்கு. இந்த நன்னாளில் சிவ வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம். பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்வதும் இன்றைய நாள் ரொம்ப முக்கியம். புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ விரதம் இருப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை மாலையிலே நன்றாக கொடுத்து சிவ ஆலயத்திற்கு சென்றோ அல்லது வீட்டில் இருந்தோ சிவனை வழிபட்டிருக்கணும். ஒருவேளை அப்படி நேற்றைய தினம் பண்ண முடியாதவங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து பண்ணுங்கள். இன்றைய நாள் சிவன் கோவிலில் அந்த நாளிலிருந்து ஆறுக்குள்ளே போகும்போது ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை கிழக்கு திசை நோக்கு அமர்ந்து 108 முறை உச்சரிக்க வேண்டும். கோவிலில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். அதற்கு பிறகு இன்றைய இரவு வந்து எளிய உணவை எடுத்துக்கொள்ளணும். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இன்றைய நாள் வந்து நாம் வழிபாடு வந்து செய்யணும். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புண்ணியம் நமக்கு வந்து சேரும். இந்த ஐந்து எழுத்து மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது, அதனால் இந்த ஐந்து எழுத்து மந்திரத்தை இன்றைய நாள் சொல்ல மறந்துடாதீங்க. அதே போல் இன்றைய நாள் சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபட்டு தான் புதன்கிழமை பிரதோஷ விரதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு முடியும். ஸோ விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். விரதம் இருக்க முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வத்தடைகளும் காணாமல் போக வேண்டும் என வேண்டி கோயிலில் அமர்ந்து இந்த மந்திரத்தை மட்டும் சொல்ல மறந்துடாதீங்க. 108 முறை சொல்லணும், அதுவும் கிழக்கு திசை பார்த்தவாறு அமர்ந்து சொல்லணும். இந்த மந்திரத்தை கோவிலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க குறிப்பிட்ட இடத்துல சொல்லும்போது பவர் அதிகமாக இருக்குது. ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை கொடிமரத்துக்கு அருகில் வந்து சொல்லலாம். அப்படி அங்கே உங்களுக்கு இடம் கிடைக்கலன்னா தலை விருட்சம் இருந்ததுன்னா அங்கே தலை விருட்சத்துக்கிட்ட உட்காந்து சொல்லலாம். அப்படி அங்கும் இடம் இல்லைன்னா நந்தி பகவானுக்கு அருகில் அமர்ந்து உச்சரிக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த மூன்று இடத்துல இந்த மந்திரத்தை சொல்லும்போது உடனடியாக உங்களுக்கு பலன்கள் வந்து கிடைக்கும். அதனால் இந்த மூன்று எந்திரத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, அதாவது இந்த மூன்று இடத்த மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. பிரதோஷ வேளையில் சிவனாருக்கும் நந்திதேவருக்கும் நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு கண்குளிர தரிசனம் பண்ணுவது எந்த அளவுக்கு சிறப்பான பலனை கொடுக்குமோ அதே அளவுக்கு இந்த மந்திரத்தை நான் சொன்ன இடத்துல நீங்கள் சொல்லும்போது அதிகப்படியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுது. ஸோ இன்றைய நாள் மறக்காமல் இதை வந்து செய்திடுங்க. அதே போல் உங்களோட சக்திக்கேற்ப நந்தி பகவானுக்கு அருகும்புல் மாலை அணிவிங்க. அப்படி அணிவிக்கிறதுனால தொழில் தடைகள் நீங்கும். ஸோ கோவிலுக்கு வெளியவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அருகும்புல் மாலை கிடைக்குது. அப்படி கிடைக்கக்கூடிய மாலையை நீங்கள் வாங்கி நீங்கள் அப்படியே சாத்தலாம், இல்லை நீங்களே உங்கள் கைப்பட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருகும்புல்லை வைத்து மாலை தயாரித்து அதை நீங்கள் அணிவிச்சாலும் சரி, எப்படி பண்ணாலும் நீங்கள் நந்திதேவருக்கு நீங்கள் அணிவிக்கலாம். அப்படி அணிவிச்சிங்கன்னா தொழிலில் இருக்கக்கூடிய தடைகளானது நிச்சயமாக வந்து நீங்கும். அதே போல் இப்போ நான் சொன்ன இந்த சிவ வழிபாடு செய்து சிவனாருக்கு அர்ச்சனை செய்ததுக்கு பின்னாடி நீங்கள் வீடு திரும்பிடலாம். வீடு திரும்பினதுக்கப்புறம் உங்களோட மற்ற வேலைகள் வந்து இன்றைய நாள் பார்க்கலாம். பெருசாக வேறு எதுவும் பண்ணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ புதன்கிழமையன்று வரக்கூடிய இந்த தை பிரதோஷத்தில் சிவ தரிசனம் செய்தால் புத்தியில் தெளிவு உண்டாகும், மனபலம் பெருகும். அதை விட நான் சொன்ன அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு அளவுக்கு அதிகமான பலன்கள் வந்து கிடைக்கும். அதனால் இன்றைய நாளை மிஸ் பண்ணிடாதீங்க, இன்றைய நாளை கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு தகுந்தாற் போல் பயன்படுத்திக்குங்க. ஸோ இன்றைய புதன்கிழமை ரொம்ப சிறப்பான புதன்கிழமை அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டதுக்கேற்ப இன்றைய நாள் சிவ வழிபாடு செய்து சிவனுடைய அருளை முழுசாக பெற்றுக்குங்க. இந்த வழிபாட்டு இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் இன்றைய நாள் சிவ வழிபாடு செய்து பயனடையணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும், அவங்களும் கண்டிப்பாக இன்றைய நாள் சிவ தரிசனம் இப்போ நான் சொன்ன முறையிலே வந்து செய்து பயனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இன்றைய நாள் சிவ தரிசனம் செய்து புண்ணியத்தை பெறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும்.
அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் அப்டேட்டான வீடியோக்களை எல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.